ரேடியோவை கண்டுபிடித்த உடனே மார்க்கோனி ஒரு தகவலை இந்த உலகத்துக்கு சொன்னார் அது நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு தகவல் அவர் என்ன சொன்னார்னா நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா பிரார்த்தனை பண்ணுவார் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எங்கள் குரலை கீழும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளவோ கோடிக்கணக்கான மயிலுக்கு அப்பால் இருக்கிற பரமபிதாவுக்கு இங்கேருந்து ஒரு சொல்வது கேட்கவா போகுதுன்னு அலட்சியமாக நினச்சது உண்டு ஆனால் நான் ரேடியோவை கண்டுபிடிச்ச பிறகு ஆயிரம் ஆயிரம் மைல்களை தாண்டி இந்த குரல் போய் கேட்கணுன்னு தெரிஞ்ச உடனே அப்போது அப்பா கேட்டது பிரார்த்தனை போய் சேர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொன்னால் கூட அதுக்கும் ஆன்மீகம் வந்து அடிப்படையாக இருக்குது அதே போல் பாருங்களேன் நம்ம பிராணங்களை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா பார்வதி சிவபுரான் திருமணம் நடக்குது கைலாசத்தில் அகசியருக்கு பார்க்கணுன்னு ஆசை ஆனால் பூமியோட சமநிலையை ஏற்படுத்துறதுக்காக அரசியர் இங்கே தென்பகுதிக்கு வந்துவிட்டார் ஆனால் அது பார்க்கணுன்னு அவர் நினைக்கிறார் இந்த கல்யாணத்தை நீ அங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சிவபிரான் அருள் புரிகிறார் அதுதான் இப்போ நம்ம பார்க்குற தொலைக்காட்சி ஆக அந்த சிந்தனையோட அடித்தளம் அப்பவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் ராமபிரானும் லட்சுமணனும் நடந்து போகிறாங்க சீதையை பறிகொடுத்த பிறகு ஏற்படுற நிலமை போனால் இருட்டாயிடுச்சு அந்த பாதையில் தடம் பார்க்க முடியல அப்போது ராமபுரான் என்ன செஞ்சாராம் தன்னுடைய அம்பரா துணியிலேருந்து ஒரு அம்பை எடுத்து பின்பக்கமாக ஒரு திருக்கு திருக்கினாரான் உடனே அந்த அம்புலேருந்து ஒளி வெள்ளம் தான் அதுதான் இப்போ நம்ம பயன்படுத்துகிற டார்ச் லைட் அப்போ அந்த தடம் இருந்திருக்கு கம்பு அதை அழகாக சொல்கிறார் அங்கேயும் நெடும்படை வாங்கி அதை செங்கையில் கரியவன் திரிக்கும் எல்லையில் கங்குலும் பகலென பொழிந்து காட்டிற்று அப்போது நம்ம பயன்படுத்துகிற டார்ச் லைட்டை அவங்க அப்போவே பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் புஷ்பக விமானத்தில் சீதையை ராவணன் தூக்கிட்டு போனான்னு பார்க்குறோம் ஆனால் அந்த புஷ்பக விமானம் எப்படி புறப்பட்டு போனதுங்கிறத கம்பன் சொல்கிறான் அது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே தரையிலே ஊர்ந்து போய் அதுக்கப்புறம் தான் வானத்தில் ஏறி இருக்கு இப்போ விமானம் கொஞ்சம் நேரம் ஓடுதளத்தில் ஓடி அதுக்கப்புறம் டேக் ஆஃப் எடுக்குது இல்லையா இந்த முறை இருக்குதுன்னு சொல்கிறதுலேருந்தே தொழில்நுட்ப ரீதியாக இப்படிப்பட்ட விமானம் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு என்று நமக்கு தெரியுது அதை கூட கம்பர் அருமையாக சொல்கிறார் மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சுவடலாம் ஆய்ந்து விண்ணில் ஓங்கிய ஒரு நிலை அப்போது இதை சொல்லுற முறையிலேருந்து இந்த தொழில்நுட்பம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா இப்போ கோவில்களுக்கு பெரிய கோபுரங்கள் உயர்ந்த கோபுரங்கள் இப்போ பெரிய கட்டடம் கட்டியாச்சுன்னா பதினஞ்சு அடுக்கு இருபது அடுக்கு கட்டியாச்சுன்னா இடிவிடாமல் தாங்கிறதுக்கு அங்கே ஒரு கம்பி வச்சிட்றாங்க இப்போ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தே உயர்ந்த கோபுரங்களை நம்ம பெரியவங்க கட்டினாங்களே அது இடிவழாமல் தடுக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு அருமையான அறிவியல் கூறு அந்த கோபுர கலசம் இருக்கு இல்லையா அந்த கலசத்துக்குள்ளே தானிய வகையில் வரகு தானியம் அப்படிங்கிற ஒன்றை நிறச்சி தான் அந்த கலசத்தை மேலே வைக்கிறாங்க அந்த வரகு தானியத்துக்கு இடிவழாமல் தாங்குகிற ஆற்றல் உண்டு இது வெறும் புராண செய்தி இல்லை நீங்கள் தானியத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த இடியை அப்சார்வ் செய்துக்கிற ஆற்றல் அந்த வரகு தானியத்துக்கு உண்டு அது ஏறக்குறைய பன்னெண்டு வருஷத்து வரைக்கும் அந்த ஆற்றல் உண்டா அதுக்கு பிறகு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு புதுசாக நம்ம கும்பாபிஷேகம் பண்ணி அந்த புது வரகு தானியத்தை அதில் வைக்கிற முறை இப்போ விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டது பாத் பயின்றர் போய் செவ்வாய் கிரகத்தை படம் பிடிச்சி அனுப்பிச்சிது பல நாட்கள் பயணம் பண்ணி போய் உடனே அதை வச்சுக்கிட்டு விஞ்ஞானிகள் உலகத்துக்கு அறிவித்தாங்க செவ்வாய் கிரகத்தின் நிறம் செம்மை என்று இதன் மூலம் தெரிய வருகிறதுன்னு ஆனா பாத்தீங்கன்னா பல நூறு வருஷங்களுக்கு முந்தையே நம்முடைய அதை கண்டுபிடிச்சி நவகிரகத்துல செவ்வாய் கிரகத்துக்கு உட கட்டி வச்சுட்டாங்க பாத்தீங்களா அப்போ ஆன்மீகம் என்பது அறிவியலை தனக்குள்ளே தான் இருக்குது தான் நம்ம நவகிரகத்தை சுத்தும் போது ஏன் வேற வேற கலருங்கிறத கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா வன சாஸ்திரம் தெரியும் ஒரு பையன் நவகிரகத்தை இடதுபுரமா சுற்றிக்கிட்டு இருந்தான் டே அப்படி சுத்தாடா வலதுபரமா சுத்தணும்னேன் தெரியும் சார் அப்புறம் இடதுபுரமாக சுத்துறேன்னு எங்கள் அம்மா நவகிரகத்தை ஒம்பது தடவை சுற்ற சொன்னாங்க நான் தவறுதலாக பன்னெண்டு தடவை சுற்றிட்டேன் இப்போ தப்பாக சுற்றுறது பிரித்து விட்றேன்றான்